மகளும் தானே தத்த பிள்ளையும் உவரும். தங்கை பிரதாகண்ணமார்கள் மேல் விழுந்து, தாய் தந்தை மேல் விழுந்து, மோதியாங்குமாறையா. சரி, பொன்னாண்டவர் தானே, புனத்த மூஞ்சில் முழிக்க கூடாது, பட்டமாடம் பொன்னரல்லவா. நீங்க வெளிமுகம் போய் இளவு தாங்குங்க. இன்னும் ஊர் உலகம் 56 தேசங்களுக்கும் தானே இளவு செய்த ஆள் அனுப்ப வேண்டும். அப்படி என்று அங்குள்ள குடிப்பிள்ளை நாவிதரை வர சொல்லி கட்டளை விட்டு இறக்கி போட்டு நடு வீட்டுல படுக்க வச்சு கை கட்டு வாய் கட்டெல்லாம் கட்டி வாக்கரிசி விட்டு கருப்பி வச்சு மோர்ச்ச விளக்காக பத்தி செய்யக்கூடிய சீருவாங்களை முறையாக செய்தார்கள். அப்பொழுது அங்கிருக்கும் மாதாரி மகளை கூப்பிட்டாங்க. எட்டி ஓவன் கருப்பன் சுப்பன் பழனி என்ற மாதாரி மகளை. அப்பா சுப்பா சுவாமி, அட வாங்க, எல்லாம் பெரியகண்டரும் பெரியகணிச்சு போயிட்டாங்க. புத்தி கூப்பிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் போங்க. கோமந்தூர் படத்துக்கு ரெண்டு பேரும் போங்க. சிறுகுமணி பெருகுமணிக்கு ரெண்டு பேரும் போங்க. அந்த காடகடத்தூர் கண்ணாடி புத்தூர் முருகடத்தூர் முத்திரையல் பேட்டை அதுக்கு ரெண்டு பேரும் போங்க. முதல்ல அந்த மணியும் குறிச்சு போகணும். கொங்காடு பெட்டக்காடு குணடையாக்க எவ்வளவு தாமல் காணிச்சு இத்திர இத்திர செச்சு போயிரு. கெவிடு கொங்குத்துல சேர செச்சு போயா? அடப்பாவர் சரி சரி, கட்டத்தை ஜடக் செட்டம்மா, நீ போய் எழுவிய போவல்ல. சட்டுக்கிட்ட சட்டுக்கிட்ட அழுக்க கிடக்கு துவைக்கலையே. கும்மி போட்டு வாய் வலிச்சுதானா? கும்மி போட்டிருந்தா கும்மா முட்டுனே. கும்மா முட்டியா? நூல் ஒத்து நூல் நேது. இப்படி என்று ரவண்டு பேர் ரவண்டு பேர் தான் இளவு செய்தி கொண்டுட்டு மணியம் குறிச்சி தேடி வாழாங்குவான். அந்த காடகடத்தூர் கண்ணாடி புத்தூர் என்ற ஊருக்கு வந்தாங்க. ரெண்டர்ரா டேய் பைக்கு நேயர் அங்கு. குக்கலுக்கு ஏதோ ஒரு கிலோ வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டாங்களா? என்ன போச்சு? எப்படி தெரியல, வெளியால வந்து காட்டு பண்ணாடி வந்து சொன்னாங்க. அப்போ நாங்கள் இளவு செய்திக்கு காசு கொடுத்தாங்க, நாங்கள் வந்து சொல்கிறோம். நம்ம ஊர் தான் முதல் முதலா? ம், ஐயோ, கவண்டு வேற தோட்டம் போயிருக்கிறாங்க. போனா நல்லதானுங்க? இல்லை, தோட்டம் போனாங்க இன்னும் வரலே. இல்லை, நீ வந்த செய்தி சமாசரம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கு அப்படி பெரியப்படுவாங்க. ஆமாம், அவி நல்லவையா? சரி, இது என்ன காப்பி, நீ காப்பி குடிக்கிறியா? காப்பிங்களா? குடிச்சிட்டு போயிடலாம். சரி, தம்பி குடிக்கலாமங்கிறாங்க, எனக்கு வேண்டாங்க. Thank you.
சுப்பே சாமி, சக்கரம் மூஞ்சி போய் முந்தானே கவுண்டர் கிடைச்ச உடனே வாங்கிக்காராம். பொடி கூட ரெண்டு நாளைக்கு தாட்டு சக்கரம் மூஞ்சி போச்சே. இருந்தா பரவாயில்லைங்க, எங்களை தாட்டுங்க மாதாரிமார்களுக்கு இளவு சேரின்னு வந்தா இளவு தவசம் போடுவது வழக்கமுங்க. ராகி சோளம் போட்டுக்கிறேன், எப்ப வந்தாலும் நான் ஒரு வேளை வேவிச்சு சாப்பிட்டாலும் அரிசி தான் போட்டு வேவிப்பேன். அப்புறம் நீ பெண் வேற அரிசியெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை, மாத்திரை வருதாமா? மூணு நேரம் பசியாகாதாமா? அது ரெண்டு பேர்த்துக்கு ஒன்னா போடுறதா அவனுக்கு தனியா போடுறதா? அவனுக்கு தனியா போடுங்க. வேற தவசம் தானே போட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம் போட்டுக்கோ. நான் புதுவேட்டி வாங்கிட்டு வந்து திருவிழா தானே போட்டுக்கிறாங்க. சரி சாமி, இந்த ஆளுக்கு 5 ரூபா வச்சுக்கோங்க. இது வேண்டாம் செல்லாது. இல்லை, கவுண்டர் கொண்டு போன செலுத்திடுவோம், அங்கே வச்சிருக்கீங்க செலுத்துங்க. என்ன சுப்ப, அப்புறம் இல்லை இது போவே எங்கிட்ட இல்லையே. சரி சாமி, இருக்குது, இதை கொடுத்தா கவுண்டர் பேசுவாங்க. சரி சாமி, இருந்தால் பரவாயில்லைங்க, கவுண்டரதை கவனிச்சதெல்லாம் அங்கராக்கு சீலகா கிழிஞ்சிருந்தா கொடுங்க. கவுண்டரதை கேளு தார, கவனிச்சது கேட்காதையாமா? கவனிச்சது கேட்க கொடுத்தா எம்போண்டாட்டி கூட கொடுக்கணும் இல்லைங்க. இந்த நீ வச்சுக்கோ, இந்த நல்ல வியா. இந்த வடக்காலு விட்டு வள்ளிக்காலுக்கு அந்த சிலம்பக்காலுக்கெல்லாம் சொல்லிடுறியா? நான் சொல்லிட்டோம் எங்கள் அக்கா, இந்த வடக்காலு விட்டு வள்ளிக்கா தெக்கால சிலம்பக்காலெலாம் இருக்கிறேன், அவளுக்கெல்லாம் நீ போய் சொல்கிறியா? நான் ஒரு எட்டு சொல்லிட்டோம். நீ தான் அங்கே போய் சொல்லி அவரில் உனக்கு எனத்தை கொடுக்க போகிறா, நான் சொல்லிடுறோம் போ. அப்படியா? எப்போ கோழி கூப்பிடுங்க? வயசாயனே பாபா, வயசாயிடுதுங்க, இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருக்கலாம். இருந்திருக்கலாம், என்னாச்சு பண்ணிட்டாங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க, படுத்திருந்தவியா? இல்ல சூசிங்க. சரிங்க, சொல்ல வந்தா
அரிசியா? நீங்களே வச்சுக்கோங்க. அரிசி புழுங்கரிசி இருந்தா மட்டும் போறது நல்லதா? ரேசன் அரிசி ஆகாதா? ஆதார் சாப்பிடறது வாங்கிட்டு போறாங்களா சாமி? ராஜபோகத்துல எடுத்தாங்க. என்ன போக மாதிரி தெரியாது, நீ ராஜபோகத்துல வாங்குற. நீ விரிச்சுடு கவிஞ்சிட்டு வாங்கிட்டு. இனி நீ அப்போ நம்ப கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரியும். இந்த போ மழை நல்லா பேஞ்சு இருக்குதுல்ல இந்த பூட்டு. எங்கள் எக்கசக்க ஏறாள் இந்த வருஷம் நெல்லு. ஆமா, தாராவரத்து ஆத்துல நட்டாத்துல 40 வள்ளம் நினைஞ்சது. ரெண்டு பேரும் சேர்வா போட்டு ரெண்டு சேர்வா. டேய், வெறும்படி கொண்டு போக கூடாதல்ல. சரி எடுத்து போ. நேத்துலோட்டிருந்தாங்களா சூரிய முழு புடிச்சு வேட்டி கழிஞ்சு போச்சு தச்சு கொடுத்துருக்க, அதை கேள்வி தெரியும். மேல முட்டை கூடாது. அவன் அளவு சொல்ல வந்திருக்கிறான். கொண்டுகிட்டு வந்தேன் ஆளுக்கு 50 காசு வச்சுக்கோங்க. நீங்க நல்ல பிஷா. ராமா, இந்த உனக்கு 1 ரூபா 50 காசு கொடு சில்லறையுண்டா. ஏ இந்தாட உனக்கு 50 காசு, அது நீங்களே வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படு வெயிங் கம்மன் உள்ளே வந்துடுவாய். ஏனுங்க, ரெண்டு வேற ஆளுக்கு எத்தனை சோட்ட ஆளுங்க நடந்து வந்திருக்கிறான். அப்படி அரிசி எடுத்தாந்து ஓட்டு ஒரு 3 உள்ளே ஓட்டு, அதுமா படி வெறும்படி கொண்டு போகக்கூடாது. அதையும் வலிச்சிட்டு போயிட்டீங்க. ஒரு சீலை ஒன்று கேட்டால் அதுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அடிமைக்கும் போது அப்ப புடிச்சு பழக்கம். இவளுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும்?
மாணி பேட்டையா சிறுகும் மாணி பெருகும் மாணி பெருகும் மாணி சிந்தாமணி பேட்டை வராங்கோ ஒன்னு வருமானமே சரியில்லை. நீ கல்லு கடைக்கும் போகணுமா? கடை எப்படி நடத்துவாங்க? ஒன்னும் இலவசதிக்கு போன பக்கத்துல ஒன்னு ஒரு ரூபாய் கொடுத்துட்டு அட்னாவை கொடுங்குறாங்க. எப்படின்னா கல் குடிக்கிறது? சரி நீ வேணும் ஒரு ரூபாய்க்கு ஒரு சொப்பாடி. நானே என்ன பண்றது? அவன் குடும்பம் பெருசு. அம்மா ஆராய்ச்சி வாரக்கலாம் இருந்தக்கா மதுரையில் எனக்கு பூசை பண்ணுமோ? காம்பு கடை இன்னைக்கு முறை முறன்னு கிடக்கா. அம்மி அப்பா கடவுளை இன்னைக்காவது கடன் சொல்லாம எல்லாம் கை மேல காசு கொடுத்துட்டு போவோம். போயிட்டாங்க நல்ல மவராசரு போயிட்டாங்களா? சரி 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 கல் ஊத்த குறைச்சு உப்பு கல்லு புத்த பூச போட்டு இருந்துச்சுப்ப. நீ போன கட்டா பொறுக்க வந்துட்டு தொட்டு விட்டு காட்டிட்டு தொல்லா கொடுக்காம போயிட்டே. நீங்க ஒன்னும் வசனப்பட வேண்டாங்க. பணம் இல்லைன்னு இல்ல அன்னைக்கு இப்படித்தான் சொன்ன. அப்புறம் அப்பு மீன் உறவு நீ அனைவா கண்டபடி பேசிட்டு போயிட்டே. நீ எங்காலும் எங்காலும் ஆயாவா ஐயன் இருக்கிறாங்கன்னு எதாலும் மட்டு மரியாதைய பேசினியா? அடே 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 அவன் காட்டிட்டு போற ஊத்திடுவா. வா நான் சும்மா தமாசுக்கு சொன்னேன். உனக்கு இல்லைன்னு சொல்லுவேன். நான் ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னேன். சும்மாவே உருட்டு போ. நான் இன்னைக்கு வார அவசரத்தில் கோப்ப கொண்டார மறந்துட்டு கவுண்டர் குடிக்கிறதே இருக்குது. அதில் உனக்கு எப்படி கொடுக்க கையை ஒட்டு கொஞ்சம் ஊத்துறேன். மொழி ஏறி ஏறி ஒரு எறும்பு கிடக்குது. அம்மா பன்னாடு வளைப்புங்கோ உங்கப்பம் பன்னாடு நல்லா வடிச்சு கொடுக்க. பன்னாடு பிரிச்சு தான் போட்டு நீ எடுத்துட்டு வரோம். ஏறிக்கிட்டு வந்தது காரணம் கம்பெனி இல்லை பரவாயில்ல. அம்மா கண்ணு தெரியும் நல்லா. இல்லை ஐயன் இறக்கணும் அப்படித்தான் இருக்கு கூடு. பணத்தை கட்டதே மூச்சோட ஊத்துறவர். எப்படி ஐய குடிக்கிறதுக்குனே காம்பு கல் வச்சிருப்பாங்க. குடிக்கோ கல்யாணம் ஆயிடுதான்னு கேட்டேன். உள்ள போடி நீ வந்தப்ப வரல இப்படியே இருக்கிறாங்க. எப்ப பண்றவியா? அவ பெருசாவிட்டு பெருசாவிட்டுன்னு பாக்குற பெருசாக மணிக்கிறா. அப்பன் சொன்னா கேக்குறது இல்ல. பிள்ளைக்கு தேவை பண்ணி வச்சிடல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுங்கிற. இவ எப்ப பெருசாகிறது? சுப்ப இங்க கொண்ட பணத்தை கொடுத்துட்டு போமா. அப்ப வந்து தெரியும் போது கம்முனு கம்முனு மேல முட்டிடாத.
கொஞ்சம் குடிச்சுட்டு முதல்ல வந்து ஆயா ஆயான்னு மரியாதையா பேசினா அப்புறம் கண்ணு வெடுக்கு வெடுக்குன்னு அணையவே வாக்குது. நீ இருப்ப என் புருஷ இறக்குறவனுக்கு கூட இவ்வளவு மப்பு வாரதில்ல, குடிக்கிறவனுக்கு உனக்கு தன மப்பு வந்துருது. உனக்கு கண்டால அவனுக்கு மப்பேறிடுதுமா. ஏமாத்திட்டு போறக்கு நான் குப்பம் கொண்ட ஓசை பண்ணி வெளியால் ஊத்துன தேச்சுப்ப பணம் கொடுக்காம போயிடாதோ. இங்க என்னடா பாக்குற குடிக்கிறான் போன வாயம் பழைய அது அடியோட போனவன் அந்த பயன்பா எங்க பாரு எப்படி துப்பிட்டேன்னு போயிடுதா. இல்ல நானு கல்லு கொஞ்சம் மூஞ்சதுன்னு இப்படியே பசேரி கல்யாணத்துக்கு போலாம் இருந்த மானம் கட்டவாய் கீழே பிடிக்கிறேன் என்னை பிடிச்சாலும் போச்சாது மானம் கட்டவனுக்கு உனக்கு எது பிடிச்சிட போறானு பிடிக்கிற மேல உப்புற நீ இவன் குடிச்சதும் இல்லாம கெட்ட வர சொல்றேன் மானம் கட்டவாய. அம்மா இன்னைக்கு கல்லு வித்தாப்புல நீ போடி உள்ள அவன் நல்ல மப்புல இருக்கிற பணத்தை கொடுத்துடுற அடிச்சு போடுவாங்க அடியோட போனவனே ஒரு ரூபாய் கொடுத்துட்டு போறியாடே நானே ஊத்துனேன் கீழே ஊத்தி உனக்கு மப்பு இப்படி ஆடுது அம்மா ஆரம் வந்திருக்குது. யார் இது? தெரியல, போய் பார், போய் பார். சாவி எலவு சேரி போட்டு வா வா வா. சுப்பா வா வா போவே. ரெண்டு பேரும் தான் வந்தீங்களா? ரெண்டு பேரும் தான் வந்தனங்க. செவடி பாய ராம கூடி பாய ராம ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அதுதான் அப்புறம் இவனுங்களை விட்டாங்க, வேற ஆள் இல்லை. பாட்டு பாடிக்கிறக்கு எங்களை விட்ட ஆள் இல்லை. ஆமா சாமி, அந்த பெரிய பெரிய அடிச்சுக்கு வளநாட்டுலங்க
உன்னுடைய அக்கௌண்ட் தான் அமர் கவுன்சியா ஓடி கோபுரத்துக்கு போயிட்டாங்க. நல்லவையெல்லாம் போயிட்டாங்களே சாவி. ஏன் ஒண்ணு ரெட்டு போகலின்னு வேசனமா இருக்குதா சாவி? அந்த நாசமா போனவங்க எங்க போனாங்களோ? சரி போய் பீர்வாவணிக்கு பணம் இருந்து எடுத்தாங்க. அங்க இருந்தா தப்பறம் நான் அப்படி பேச மாட்டேனே. உங்க கவுண்டரை பத்தி உனக்கு தெரியாதா? அண்ணன் அடிச்சு முதலே சின்ன வீடு வச்சிருந்தாங்க. அடே சின்ன வீடு ஹோட்டல் அது மாதிரி வச்சுக்கிறது. தவசம் போடுறக்கும் நான் உங்ககிட்ட எப்படி சொல்லட்டும்? அரிசி மூஞ்சி போச்சு சுப்ப. சரி அப்புறம் கொஞ்சம் சோளம் இருக்குது, அது விதச்சோளம், விதச்சோளத்தை கொடுக்கக்கூடாது. நான் பசுக்கு போகலான்னு 1 ரூபா வச்சிருந்தேன். புவியில வாங்கி போட்டுக்கோ. சரி துணிமணி எங்க இருக்குது? கவுண்டருக்கு எது வந்தா குடுக்க சொல்லும்போ? இல்ல குடுத்துள்ள அங்க வயது அளவு வீட்டுக்கு வந்தா கவுண்டர் உனக்கு பார்க்க சொல்லும்போ? இந்த சுப்பான்னு ஓவான்னு வந்தாங்க, நான் என்கிட்ட ஒன்றும் இல்லை. உங்க நீங்க அங்க வருவீங்கன்னு சொல்லிக்கிற போனீங்கன்னா பார்த்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். ஏன் வராது. நம்ம தோட்டத்தில் இந்த கடலை வாயில் போட்டு வெள்ளத்தை கடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்படி நல்லா இருக்கும். போச்சாமி மணக்கமடா பாத்திரம் நல்லதா இருக்குது. வாங்கறதா? வாங்க. சும்மா இதே மட்டும் கொடுத்தா? இதுக்கு ஏதோ ஒன்றும் கூட கொடுங்க. கல்ல வேணும், அதெல்லாம் வேணாம். தேங்காய் ஒரு 10 காய் கொடுங்க. நாங்கள் அப்புறம் கருப்பட்டையும் தேங்காயும் கடிச்சால் நல்லா இருக்குண்ணா. அட தேங்காய் போடுறதுக்கு நீங்க பார்த்து மோப்பம் மர வேட்டி தோட்டத்துக்கு மோப்பம் இல்லைங்களா? அவன் மந்தம ஏறி போட சொல்லணும். நானும் 10 நாளாக சட்டினி கூட தேங்காய் உழுவும் மணிக்கு. சும்மா எதை எடுத்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க. வீட்டில் எலி கூட தங்காத. அப்புறம் உண்மையாதான். அட பார்த்தா கொடுத்தனே. எதுக்கு எடுத்தாலும் எதை எடுத்தாலும் இல்லை இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் கடைசியில் இல்லாமையே போயிரு. இருக்கிறத கருத்தாங்க தெரியல. மானங்கிட்ட ஐயோ தூக்கியாங்க அப்படியாதே. யாரோ கொண்டாலும் காட்டி கொடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. வேற கவர மட்டும் மூஞ்சு போச்சு எல்லாம் வெறும் பையில சொன்னே. இதெல்லாம் அரிசி வாங்கி அந்த பையில. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க வீட்லயே குப்பரப்படுத்துக்கிற வேலைக்கு? இது போலாம இல்லையோ அரிசி புறத்துனே போட்டீங்க. இல்லை மாசம் மாசம் வாங்குறது மூஞ்சி போச்சு. ஏன் சரி வாங்க. இது தானே நாடு முழுவதும் தானே அளவு சரி சொல்லி வரும்போது கோடான கோடி மக்கள் நல்லவர்கள் மாண்டாங்களே என்று வந்து வாரி அங்கே வண்ணாச்சா தடைவோல்
கோடி வாரே அங்க வாரே அங்க வாரே இட்ட மண்டி வாங்காதோ இருடர் மக்கள் ஓட்ட மண்டி வாங்காத புறவி மக்கள் கூடான குடிமக்கள் வரும்போது அரமணைக்கு முன்னால வந்த புறணம் பயங்கரமாக போட்டு போட்டு அந்த வட்டத்துக்குரிய பொண்ணு ஆண்டவர் தானே சரி இளவு காங்க வேண்டிய இளவு கண்டு கொண்டிருந்தார்கள் ஆமா கூடான குடிமக்கள் வந்து அழுது புறம்புனால் அந்நேரவாய் தேடுஞ்சூகம் ஜாமி எல்லாம் தேடுஞ்சூகம் ஜாமி எல்லாம் இன்னைக்கு தேட பிடிக்காம இன்னைக்கு தேரேறி போறாங்கோ தேரேறி போறாங்கோ என்னோட வாழத்தும் ஜூகங்கள் இந்த வாழத்தும் ஜூகம் ஜாமி எல்லாம் வாழத்தும் ஜூகம் ஜாமி எல்லாம் எங்களோட வாழ பிடிக்காம இந்த வன தேசம் போறாங்க வன தேசம் போறாங்க இன்னமக்கு பூசும் தீரி நீர் இந்த பொட்டி மேல்கண்ணாடி பொட்டி மேல்கண்ணாடி எங்கையும் பூசி வேணியில் வந்த நிக்கு புணகும் மனக்கு அம்பும்பு மாலை வீசுதும்போக்கு எங்களை எங்களும் எங்கோ எங்களுக்கு புணகும் மனக்கவில்லை நிக்கு பூமாலை வீசவில்லை பூமாலை வீசவில்லை இன்னைக்கு எங்களையும் மசலிலே நிக்கு போன வாடை வீசுதுங்கோ போன வாடை வீசுதுங்கோ இன்னைக்கு சாத்தும் தீரி நீர் அந்த சன்னல் மேல் கண்ணாடி சன்னல் மேல் கண்ணாடி எங்க என் சாத்தி வேலிகள் வந்த இன்னைக்கு சாந்தும் மணக்கு தும்பு சந்தும் மல்லி வீசுதும்போ இன்னைக்கு எங்களை எங்களும் எங்களுக்கு சாந்தும் மணக்கவில்லையே இந்த சந்தம் மல்லி வீசவில்லை சந்தம் மல்லி வீசவில்லையே இன்னைக்கு எங்களையும் வசலிலே இன்னைக்கு சவாடை வீசுதும்பு சவாடை வீசுதும்பு எங்க எங்க பெரும்பெடுத்து நிக்கு கருமலையோ சுத்தி வந்த கருமலையோ சுத்தி வந்த இந்த கருமலைக்குள்ள நிக்கு கமகம் மரம் கூடாரு கமகம் மரம் கூடாரு இந்த கமகம் மரத்தடியே கரானை கட்டிருந்த கரானை கட்டிருந்த இந்த கரான சங்கிலியே இக்கு கல்லர் கொண்டு போனது என்ன கல்லர் கொண்டு போனது என்ன இந்த கல்லர் தடம் தெரியாமே எங்களையும் அசாலியில் கண செய்தும் மனது என்ன கண செய்தும் மனது என்ன வெள்ளிப்பெரும்பெடுத்து இங்கைய வெள்ளி மாலை சுத்தி வந்த வெள்ளி மாலை சுத்தி வந்த அந்த வெள்ளி மாலைக்குள்ள நிக்கு வேங்கம் மரம் கூட வேங்கம் மரம் கூட நாங்கந்த வேங்கம் மரத்தடியே நிக்கு வெள்ளை கட்டியிருந்த வெள்ளை கட்டியிருந்த இந்த வெள்ளச்சங்கிலியே நிக்கு வேடம் கொண்டு போனது என்ன வேடம் கொண்டு போனது என்ன இந்த வேடத்திடம் தெரியுமே நிக்கு வெகு சேதம் போனது என்ன வெகு சேதம் போனது என்ன எனக்கு தலையோ வலிக்குதுன்னா என்னடா
சீமேக்கு நான் தாட்டிட்டங்க இதங்கோ தாட்டிட்டங்க இதங்கோ எனக்கு இந்த காகிதத்தை கடவுளே எனக்கு சாட்டு மருந்து வரு இந்த டாக்கிட்டரும் கூட வரு டாக்கிட்டரும் கூட வரு எனக்கு சாட்டு மருந்துடச்சு எனக்கு தலைமையில் செதறிட்ட தலைமையில் செதறிட்ட அம்மா எனக்கு தலையும் வலி கிளிம்பு என்னோட தந்தலையின் நோவிலிம்பு தந்தலையின் நோவிலிம்பு இன்னைக்கு எந்த ஐகாரமுங்கோ எனக்கு அந்த சாட்டு மருந்துடச்சு இன்னைக்கு தலைமையில் சிதறாம தலைமையில் சிதறமே அம்மா எனக்கு தலையை வலிக்கலச்சு என்னோட தந்தலை இன்னும் வச்சு தந்தலை இன்னும் வச்சு எனக்கு புடலி வலிக்குதுன்னா என்னோட வந்தாலே இன்னொருதுன்னா வந்தாலே இன்னொருதுன்னா என்ன பிறந்த சிமைக்கு நாம் ஒரு தீட்டம் கைதங்கும் ஒரு தீட்டம் கைதங்கோ எனக்கு அந்த காகிதத்தை கண்டுடனே எனக்கு பொட்டி மருந்து வரு அந்த உதரவும் கூட வரும் புதரவும் கூட வரு நான் வந்து பொட்டி மருந்துடச்சு எனக்கு புடனி மேல் சிதறிட்ட புடனி மேல் சிதறிட்ட அம்மா எனக்கு புடனி வழி கிளிம்பே என்னோட உந்தலையின் நோவிலிம்பு பொந்தலையின் நோவிலிம்பே இன்னும் பிறந்தலைகாரமுங்கோ எனக்கு அந்த பொட்டி மருந்துடச்சு இந்த புடனி மேல் சிதறாம புடனி மேல் சிதறமே அம்மா எனக்கு புடனி வலிக்காச்சு என்னோட உந்தலை இன்னும் வச்சு உந்தலை இன்னும் வச்சு அம்மா இன்னைக்கு தெக்க மழவியோ அந்த செடியோ வளர்ந்து நிற்க செடியோ வளர்ந்து நிற்கோ அந்த செடியோ வளர்ந்துருக்கு நிக்க சேவந்த விளம்பத்திருக்கு சேவந்த விளம்பத்திருக்கு ஐயோ நாங்க செடிய வளர்ப்போம் இந்த சேவந்த வேலை மும்பும் என்ன சேவந்த வேலை மும்பும் எங்களுக்கு திரடாரதியாரா இந்த சிங்கம் புலி வாங்கார சிங்கம் புலி வாங்கிருந்த அந்த திரளருக்குறிஞ்சுங்கட்டி இந்த சிங்கம் புலி சுட்டெரிஞ்சு சிங்கம் புலி சுட்டெரிஞ்சு மக்களே நீங்க செடிய வேலையும் மும்பா இன்னைக்கு செவந்த வாரம் ஒண்ணும் மும்ப செவந்த வாரம் ஒண்ணும் மும்பா எங்களோட தைகளும் இங்கோ எங்களுக்கு செடியகாரி வாரம்மா இந்த செவந்த வாரம் சக்கரையா செவந்த வாரம் சக்கரையா இன்னைக்கு வடக்கம் மழவேயும் எங்களுக்கு வாழ வளர்ந்து நிற்கு வாழ வளர்ந்து நிற்க அங்க வாழ வளர்ந்து நின்று அந்த வழக்கணி வளர்த்து இருக்கும் வழக்கணி வளர்த்து இருக்கு நாங்க அந்த வாழ வளர்ப்போம் என்ன இந்த வழக்கணி உம்பும் என்ன வழக்கணி உம்பும் என்ன அம்மா அந்த கல்லறதியாரா
கரடி புளியோங்க அரை கரடி புளியோங்க எங்களுக்கு வளர்த்துந்த இவக்கு இருந்த அம்மா அந்த கல்லருக்கு ரஞ்சம் கட்டி அந்த கரடி புளி சுட்டெரிஞ்சு கரடி புளி சுட்டெரிஞ்சு இன்னைக்கு வாழை வாழையும் மும்பா அந்த வாழைக்கனி ஒன்றும் மும்பா வாழைக்கனி ஒன்றும் மும்பா இன்னைக்கு எந்த அயகாரம் எங்கோ எங்களுக்கு வாழகாறு வாழம்மா இந்த வாழைக்கனி சர்க்கரையும் வாழைக்கனி சர்க்கரையும் என்ன வேதம் சொன்னாங்க அம்மா எனக்கு அம்மா நம்மளுக்கு சிந்தாதோனை தீ வச்சிருந்தாதோனை தீவோ அண்ணா நம்மளுக்கு சிமாயிலே அத்தடிக்க சிமாயிலே அத்தடிக்கோ எம்பொருவி அண்ணா நம்மளுக்கு சிந்திச்சுங்கோனை தீ வச்சிருந்துச்சுங்கோனை தீவோ எம்பொருவி அண்ணா நம்மளுக்கு மாதிரே சீருதி மாதிரே சீருதி நம் அரண்மனையில் நம்மளுக்கு மங்காதோ தீவம் மங்காதோ தீவோம் அண்ணா நம்மளுக்கு மாதரையிலே கத்தடிக்கோ இன்னைக்கு மங்கு சிங்கோனை தீவம் மங்கு சிங்கோனை தீவோம் அம்மா நமக்கு சீமையாச்சீழுக்கு வண்டி சீமையாச்சீழுக்கு வண்டி அம்மா நான் சேதம் வாரு மோட்டார் வண்டி சேதம் வாரு மோட்டார் வண்டி அம்மா நான் சீமையிலே கத்தடிக்கோ இந்த சேதம் வாரோ இன்னாரோ சேதம் வாரோ இன்னாரோ அம்மா எனக்கு மாதாரீழுக்கு வண்டி மாதாரீழுக்கு வண்டி அம்மா என்ன மயிலி வர பொட்டி வண்டி மயிலி வர பொட்டி வண்டி அம்மா இந்த மாதாரையிலே கத்தடிக்கோ இந்த மயிலி வாரோ இன்னாரோ மயிலி வாரோ இன்னாரோ அம்மா நமக்கு தானம் மாலை பேணாவு அம்மா எனக்கு அச்சாடிய சோக ஐதங்கோள் அச்சாடிய சோக ஐதங்கோ அம்மா எனக்கு அழுத்தி எழுதியிருந்த அழுத்தி எழுதியிருந்த அம்மண்ணா ஜாவத்தி கோவிருப்பேன் நான் தங்க வந்தே சேர்ந்திருப்பேன் தங்க வந்தே சேர்ந்திருப்பேன் அம்மா இந்த அம்மாலைய பேணாவு இன்னைக்கு அச்சடு சோக ஐதங்கோள் அச்சடு சோக ஐதங்கோ அம்மா எனக்கு அழுத்தி எழுதாமே நான் ஜாவத்தி கோத விழியே தங்க வந்து அசருளியே அம்மா இன்னைக்கு புள்ளாச்சி பேணாவு இன்னைக்கு ஒரு போத்தாரோரு கைதங்க போத்தாரோரு கைதங்கோ அம்மா எனக்கு பொருதி எழுதியிருந்த பொருதி எழுதியிருந்த அம்மா நான் போனத்தி கோதவிருப்பேன் நான் பொண்ணா வந்து அசேர்ந்திருப்பேன் பொண்ணா வந்து அசேர்ந்திருப்பேன் அம்மா இந்த புள்ளாச்சி பேணாவு இந்த போத்தாரோரு கைதங்க போத்தாரோரு கைதங்கோ அம்மன் நீங்க பொருதி எழுதாம பொருதி எழுதாம அம்மன்னா போன தீ கோத விழிய போன தீ கோத விழிய
அன்னைக்கு பொண்ணா வந்தே சரியிலே, பொண்ணா வந்தே சரியிலே. அம்மா எனக்கு கோயோ மாள மேல, கோயோ மாள மேல, ஒரு குங்கு அம்மா வெள்ளம் மாற, குங்கு அம்மா வெள்ளம் மாறும். அம்மா எனக்கு கொலை உளுந்து வச்சுமின்னு, கொலை உளுந்து வச்சுமின்னு. அம்மா எனக்கு பொட்டி அடிச்சது, எனக்கு போனாவும் பேசினாது, போனாவும் பேசினாது. அம்மா நான் போனு சத்தம் கேட்டோடனே, போனு சத்தம் கேட்டோடனே. அம்மா நான் பொண்ணா வாழ்ந்து வந்த, பொண்ணா வாழ்ந்து வந்தேன். அம்மா எனக்கு கோலத்தில் ஐந்தி, எனக்கு கொப்பிழிச்சு போகுதுண்ணா, கொப்பிழிச்சு போகுதுண்ணா. அம்மா நான் குச்சி வட்டி வில்வாளாச்சு, குச்சி வட்டி வில்வாளாச்சு. அம்மா நான் கோலத்து தண்ணிய சுண்டாடிச்சு, கோலத்து தண்ணிய சுண்டாடிச்சு. அம்மா நான் கோலத்தா விட்டு மேடேற, கோலத்தா விட்டு மேடேறோ. இந்த கட்டத்தை தோட நிறுத்தமங்க. ஆமா, அடுத்த கட்டம் நாளை தரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா. மொழி வாழ்க, தமிழ் மொழி வாழ்க, தமிழ் மொழி வாழ்கவே.